வணக்கம் நண்பா. நம்மள மாதிரி வில்லேஜ் பர்சன், தினக்கூலிக்கு போகிறவங்க, டெய்லி சம்பளத்துக்கு போகிறவங்க, இந்த மாதிரி குறைந்த முதலீடில் இந்த பங்குச்சந்தையில் பங்கெடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடுதலில் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். அந்த முயற்சியில் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய இந்த சேனலில் தொடர்ச்சியான என்னுடைய குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறப்போ. இப்படி ஷேர் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முயற்சிகளை பார்த்து, ஓ இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், இன்னொன்று நம்மளை மாதிரியான ரொம்ப மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அல்லது மிடில் கிளாஸ் நபர்களுக்கு பங்குச்சந்தையில் குறைந்த முதலீட்டை வச்சுக்கிட்டே நம்மளால் சர்வைவல் பண்ணி லாபத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நிரூபித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி, அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேனலில் இதை தொடராக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இது தொடராக இதில் முதல்ல இப்போ தான் இந்த வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ரொம்ப குறைந்த முதலீடில் ஒரு ஷேர். இப்போதைக்கு என்னுடைய அப்ஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ரேஜ் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்கில் எல்லாமே ஃப்ரீங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த சார்ஜஸும் கிடையாது. மற்ற ப்ரோக்கரேஜ்லாம் ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ அப்ஸ்டாக்ல வந்து ஒரு டோட்டல் ஃப்ரீ. அப்ஸ்டாக்ல தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். முதல்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1000 ரூபீஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். என்னுடைய மொபைல் இப்போ கையில் இருக்குது. இதில் வந்து 1000 ரூபீஸ் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து நான் 2-3 ஸ்டாக் வாங்கியிருக்கேன், 2 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஒன்று எப்படி வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இந்த சிபிஎஸ்இ அப்படின்னு இடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு இது கவர்மெண்ட் ஃபண்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 30 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அன்றைக்கி 36 ரூபா இருக்குது, லாபத்தில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்தியன் ஹோட்டல். இது எதுக்கு இந்தியன் ஹோட்டல் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த இந்தியன் ஹோட்டல் வாங்கினேன். இது வந்து தாஜ் ஹோட்டலுடைய நிறுவனம், இந்தியன் ஹோட்டல் டாடாக்கு நிறுவனம் தான் இதுவும், தாஜ் ஹோட்டல். எனக்கு அந்த தாஜ் ஹோட்டல் மேலே ஒரு ஆர்வம். நம்ம அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் முடியாது, பட் ஆனால் அந்த ஹோட்டலுடைய ஷேரை நம்மளால் வாங்க முடியுங்கும்போது ஏன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த இந்தியன் ஹோட்டல் வாங்கினேன். அதுவுமே வந்து நான் 204 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி 236 ரூபாய்க்கு இருக்குது. இன்றைக்கி டேட்டில் ஒரு 64 ரூபா லாபத்தில் இருக்குது. இந்த அப்ஸ்ட்ராக் வந்து நல்ல ஒரு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓல்டு வெர்ஷன் இருந்துச்சு. இப்போது நேற்று தான் இந்த வீடியோக்காண்டி லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்லோட் பண்ணேன். இந்த அப்ஸ்டாக்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, போக்குவரத்துலாம் உங்களுக்கு வேணும், தகவல் வேணும்னா சொல்லுங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோக்களை போடுவோம். இது தொடர்ச்சியாக என்னுடைய வ்ளாக் மாதிரியே, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வ்ளாக் இது. ஸோ இதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து நான் வந்து மை லிஸ்ட்டுக்கு போயிடுறேன். இதில் வந்து நான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அதாவது ஹையஸ்ட்டு ஷேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான் சொன்னாங்க. எம்ஆர்எஃப்புடைய ஷேர் ரேட்டை நீங்கள் பாருங்களேன், 72,000 ரூபா. அதனால் அந்த ஷேர் ஒரு டைமாச்சும் வாங்கிடணும். 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுருக்கோம், பட் ஒரு டைமாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் முதலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சகுமா ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேருங்க, பாருங்களேன், 16 ரூபா இல்லை பாருங்கள், 16 ரூபா இருக்குது. இந்த 16 ரூபா 56 ரூபா 55 காசு இது வந்து இப்போ ரேட் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இறங்காது. என்னுடைய 1000 ரூபாயில் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு மார்க்கெட் இறங்குங்கிற மாதிரி தான் என்னுடைய எண்ணம் தோற்றம். மார்க்கெட்டை வந்து நான் கணிக்கல, பட் என்னுடைய தோற்றம் என்னென்னா நாளைக்கும் இது இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து பாருங்கள், 17,000 புள்ளிகள் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்னும் குறையலாம், இன்னும் வந்து 16,500 போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு. ஏன்னா எல்லாருடைய நம்ம வந்து மற்ற நபர்கள் சொல்லி தான் நம்ம கேட்குறோம், யூடியூப்பில் தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுறோம். அப்படி யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ, ஒரு சேனலை மட்டும் நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ண மாட்டோம், பல சேனல்களை வாட்ச் பண்ணுவோம். அப்படி எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து 3000 புள்ளிகளுக்கு இறங்கணும். அதுதான் மார்க்கெட்டுக்குடைய எல்லா ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் சரியான விலைகளாக இருக்கும். அதனால எல்லாருமே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டுன்னு அந்த டாடா இந்தியன் ஹோட்டல் ஷேர் வாங்கும்போதுலாம் வந்து ஓவர் வேல்யூஷனில் தான் இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு லக்கில் நான் குறையும் போது வாங்கி போட்டால் அது இன்றைக்கி கொஞ்சம் கூட போயிருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட்டு குறையும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பு, நிபுணர்களுடைய கணிப்பு எல்லாமே. மார்க்கெட் இன்னும் ஒரு 3000 புள்ளி வரையணும், குறைஞ்சி
குறைஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அதுக்கடையில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்ப்போம், இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு அது இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நம்மளுடைய சேனல் அதிகபட்சமாக சப்ஸ்கிரைபர் யாராக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் சம்மந்தமான நபர்கள் தான் இருக்கிறீங்க. கார்ஸில் இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவர் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல டேட்டாஸ் கிடைக்கல. அதனால் இன்னொன்று, புது கார்ஸை போய் ரிவ்யூ பண்ணுறோம், அதுக்கப்புறமாட்டி இந்த கன்சல்ட்டிங்கில் போயிட்டு நம்ம கார்ஸ்லாம் பேசணும். ஆனால் கன்சல்ட்டிங் ப்ரைஸில் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க கன்சல்ட்டிங் விசிட் பண்ணி அப்புறம் அங்கே போய் ப்ரைஸு பண்ணி அது வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரை விற்கிறீங்க அல்லது ஒரு காரை வாங்குறீங்க, வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எனக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஒரு காரை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்ரோச் பண்ணலாம். ஒரு சரியான பையருக்கு சரியான செல்லரை நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த சேனல் உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் விற்க போகிறீங்க, ஒருத்தன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இடையில பாலமாக அந்த சேனல் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க உங்களுடைய காண்டாக்டில் யாராவது கார்ஸ் விற்கணும்னாலும் சரி வாங்கணும்னு சாரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் முடிய போகுது, மார்க்கெட் முடிகிற நேரத்தெலாம் பாருங்கள், மார்க்கெட் முடிகிற நேரத்தில் 3/14 வாங்குகிறேன். இன்றைக்கி நாளைக்கு மார்க்கெட் குறையும் இருந்திருந்தால் குறையும் தெரிஞ்சாலும் இன்றைக்கி வந்து இந்த சகுமா ஷேரை வந்து பை பண்ணுவோம். ஸோ சகுமா ஷேர் வந்து எத்தனை ஷேர் வாங்கலாம், ஒரு 10 ஷேர் வாங்குவோமா, 10 ஷேர் வாங்குவோம். ஸோ நாளைக்கு குறைஞ்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஷேர் வாங்குவோம். ஸோ 10 ஷேர் வாங்கிட்டு டெலிவரி எடுக்கிறோம், டெலிவரி எடுத்தாச்சு. இதில் வந்து டேக்ஸு சார் டேக்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், இதில் டிடிஎஸ்சி டிசிடிஎஸ்ஸு டிரான்சாக்ஷன் சார்ஜு 0.01 ஒரு பைசா எடுக்கிறாங்க, ஜிஎஸ்டி எடுக்கல. ஸ்டாம்ப் டியூட்டி, இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறாங்க, டோட்டல் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் 20 பைசா எடுக்கிறாங்க 200 ரூபாய்க்கு. ஸோ இருந்தாலும் வாங்குவோம். ஓகே, சகுமா வந்து ஷேர் பை பண்ணிட்டேன். என்னன்னு கதையில் போய் முடிய போகும் தெரியலையே. ஆக்சுவலாக எனக்கு ஜெரோதாவில் வந்து அந்த மாதிரி எதுவும் சார்ஜஸ்லாம் ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேங்க. இதில் வந்து கொஞ்சம் சார்ஜஸ் இருக்குது, இருந்தாலும் ஓகே. டெலிவரி எடுத்தாச்சு, 10 ஷேர் வாங்கிட்டேன். அடுத்து வந்து டாடா பவர் கொஞ்சம் வாங்கலான் இருக்கு, ஒரு ஷேர் வாங்குவோம். டாடா பவர் வந்து ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ டாடா பவர் வந்து ஒரு ஷேர் வாங்கலாம். டாடா பவர் டெலிவரி 1 2 என்ன 30 பைசா பிடிக்கிறாங்க, இல்லை 30 பைசா பிடிக்கிறாங்க. சரி பார்ப்போம், வாங்கியாச்சு. என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 500 ரூபா இருக்கா மார்ஜின், 500 ரூபா பேலன்ஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் குறையும், நிச்சயமாக வந்து அதையும் நம்ம வாங்குவோம். ஓகேங்களா, நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு நபர் தான். ஸோ என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மூலமாக ஏன் மூலமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த காசை வந்து சேல்ஸ் பண்ணுறது வாங்குறது இந்த சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம்.